எனவே அந்த பகுதியினுடைய மேம்பாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக. அதோடு மட்டுமல்ல, கொரோனா என்கிற அந்த சொத்தில பொதுப்பணித்துறை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த ஆக்சிஜனோட கூடிய பெட் எல்லாம் பொருத்தப்படுறது பொதுப்பணித்துறை தான், மருத்துவமனைகளில். அதுபோன்று மருத்துவ கல்வி தஞ்சாவூர் போன்ற திருச்சி போன்ற பகுதியில் பொதுப்பணி தான் ஈடுபடுகிறது. ஆனால் திருச்சியில 1651 ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள், புதுக்கோட்டையில 700 ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள், தஞ்சாவூரில் 3571 ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள், திருவாரூரில் 1026 ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள், நாகப்பட்டினத்தில் 75 படுக்கைகள் ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள், மயிலாடுதுறையில் 977 ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகளை சிறப்பாக செய்து இப்போ தயார் நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், கொரோனா தொற்று மீண்டும் வந்தால் அது எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் அப்படித்தான் எங்களுக்கு ஆணையிட்டு பொதுப்பணித்துறை மூலமாக சிறப்பாக அந்த பணிகள்லாம் செய்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு கட்டடம் கட்டுறோம் என்று சொன்னால் பல்வேறு சோதனைக்கு பின்னால் கட்டடம் கட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். தண்ணீரை பரிசோதனை செய்யணும், மண்ணை பரிசோதனை செய்யணும், சிமெண்டை பரிசோதனை செய்யணும், கல்வியை பரிசோதனை செய்யணும். இப்போதெல்லாம் மணல் கிடைக்காத இடங்களில் எம்சாண்டுக்கு பரிசோதனை செய்யணும். அதுபோன்று காங்கிரஸில் க்யூ போட்டு 7 நாளில் ஒரு இடம் நம்ம டெஸ்ட் பண்ணணும், 28 நாளில் ஒரு இடம் டெஸ்ட் பண்ணணும், கம்பியை பரிசோதனை செய்யணும். இதெல்லாம் செய்தால்தான் அந்த கட்டடம் உறுதியாக தரமான கட்டிடமாக இருக்க அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். கடைபிடிப்பதோடு மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட்டு போட்டு எப்பொழுதும் களத்தில் நீங்கள் வச்சுருக்கணும். மேலதிகாரிகளாக வந்து கேட்டால் அந்த டெஸ்ட்டு போட காட்டணும் என்று அவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு, நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு இப்போ போடப்படுகிற பல்வேறு நிலையில் வந்து 2 வழி சாலையை 4 வழி சாலை ஆக்குறோம். 4 வழி சாலைகளை பார்த்தா சில நேரங்களில் 6 வழி சாலையை ஆக்குறோம். இப்போது முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு என்ன ஆணையிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க, பல நேரங்களில் இந்த 20 வழி சாலைகள் 20 வழி சாலையாக இருக்குது, சில இடம் 20 வழி சாலை அப்படி நின்றுடுது, பாதி போட்டுருக்காங்க 20 வழி சாலை, தொடர்ந்து சாலைகள் இல்லை. இவளெல்லாம் மாற்றம் செய்து 20 வழி சாலைகள்லாம் முழுமையாக 4 வழி சாலை ஆக்க வேண்டும், 4 வழி சாலைகள் எல்லாம் முழுமையாக 6 வழி சாலை ஆக்க வேண்டும். இப்படி ஆக்குகிற பொழுது பக்கத்தில் இருக்கிற சில நேரங்களில் மரங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எனவே எடுக்கப்பட்டிருக்கிற மரங்களின் சாலைகள் எல்லாம் கட்டாயம் இருபுறமும் மரங்களை நட்டாக வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதே போன்று நிறைய இடங்களில் ஆக்சிடென்ட் இருக்குது, ஏன்னா சாலை ரொம்ப அகலமாக போட்டுடுறோம். இந்த நவீன கார்கள்லாம் வருது, ஆனால் ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க எல்லாமே. அப்படின்னு பார்க்கும்போது விபத்து பகுதி, அந்த விபத்து பகுதி எப்படி கண்டறியிருதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி, அங்கே இருக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி, இந்த 3 அதிகாரம் அந்தந்த பகுதிக்கு போய் 5 ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஆக்சிடென்ட் பகுதி, அதெல்லாம் குறிப்பிட்டு கொண்டு விபத்து பகுதியை கண்டறிந்து சாலை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடணும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு திருச்சியில் வந்து போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக இருக்குது, நாளுக்கு நாள் இங்கே திருச்சியில் அதிகமாக இருக்கிறது. இங்கே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் குறிப்பாக நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் உயர்மட்ட பாலங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர்கிட்ட நான் சொல்லி அதுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டோம். சட்டமன்றம் நடக்கிற காரணத்தினால் அறிவிப்புகள்லாம் சட்டமன்றம் இருக்கிற போது முன்னால் சொல்லவும் முடியாது. நான் எனவே முதலமைச்சர் அவர்கள் திருச்சியை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே சட்டமன்றத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில் 245 தரைமட்ட பாலங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தரைமட்ட பாலங்கள் ஒரு காலத்தில் 1 தமிழ் அதுதான் முக்கியன்ற நிலை இருந்தது. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தரைமட்ட பாலம் இருக்கிற இடத்துலலாம் மேம்பாலம் அமைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அவைகளும் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம். அதுபோல் ரயில்வே பாலங்கள், ரயில்வே பாலங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் எல்லாம் அப்படியே நிலையில இருக்குது. அதை விரைவுபடுத்தணும்னு சொன்னார் முதலமைச்சர். ஆய்வுக் கூட்டம் நடத்தி பார்த்தேன், மாநில சர்க்கார் 2 பேர் கட்டிருக்கிறான். இடையில பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் போற இடத்துல பாலம் அமையாது அப்படியே கிடைக்குது. ஏன்னு சொன்னால் அது உரிய அந்த அதிகாரிகள் ரயில்வே துறையில பார்த்து, சென்னக ரயில்வேல பார்த்து அந்த அதிகாரி யாருன்னு பார்த்து அவங்கள்ட்ட பேசி அதெல்லாம் முடிச்சிருக்கணும். அது குடிக்கல, ஏன்னா அது ஆய்வுக் கூட்டத்தில் அதிக பிரதானமாக சட்டப்பேரவை உறுப்பினர்லாம் கேட்டுக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட அந்த அரசு அதிகாரிகள் சொல்லி அதெல்லாம் முழுமையாக பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செய்வோம். பொதுவாக சாலை சாலை வந்து தாமதமாகிறது இன்னொரு காரணம், நில எடுப்பு நம்ம தயார் பண்ணுறோம், திட்டமதிப்படி தயார் பண்ணிடுறோம்.
நிலம் எடுக்கிறது இவ்வளவு ரூபாயும், சாலை அமைக்கிறது இவ்வளவு ரூபாயும், காருக்கு இவ்வளவு திட்டம் எடுப்பீடு. அல்ல, நில எடுப்புக்கு ஒதுக்கப்படுகிற பணம் உடனே போய் நிலத்தை எடுத்தோம்னா சாலைகள் அமைச்சிடலாம், ஆனா நிலம் எடுக்கிறது இல்ல. பல பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சில பேர். அந்த கோர்ட்டுக்கு போறது மட்டும் இந்த நில எடுக்கிற பணிகளை யாரு ஈடுபடுறாங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவங்க தான் தலையிடுறாங்க. டிஆர்ஓக்கு அரசின் சார்பாக பல பணிகள் இருக்கிறது. 10 பணியில் 100 பணியாக செய்கிற காரணத்தினால் காலதாமதம் ஏற்படுகிறது. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்த உடனே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தனியாக ஒரு 5 டிஆர்ஓக்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்களை தனியாக துறைக்காக 5 பேரை நாங்கள் மாற்றுப் பணிக்க நாங்கள் அனுப்புகிறோம், அவங்களை வைத்து எடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு 2 தினங்களில் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட அந்த துறையின் சார்பாக 5 டிஆர்ஓக்கள் வந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அதாவது ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள், இந்த சாலைகள் எல்லாம் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு தரத்திற்கு தகுந்ததாக இருக்கணும் என்று குறிப்பிட்டார். இன்னும் சில இடங்களில் 2 பக்கமும் மாநில நெடுஞ்சாலை இருக்கிறது, இடையில ஒன்றிய சாலை இருக்கிறது, அது அந்த தரம் குறைந்து இருக்கிறது, அவைகளும் இந்த தரத்தோடு போடணும், திட்டமதி கூட போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் 10,000 ஊராட்சி ஒன்றிய சாலைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள். அது ஒரு ஒரு ஒன்றியங்களிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கண்டறியப்பட்டு அந்த பட்டியல் தலைமைக்கு வந்த உடனேயே அதற்கென்று தனியாக ஆணை பிறப்பிக்கப்படும். எனவே முதலமைச்சருடைய அந்த ஆணையில் இது ஒரு ஆணை, கிராம சாலைகள், ஒன்றிய சாலைகளை மாநில நெடுஞ்சாலைத்துறையினுடைய தரத்தோடு அதை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பணிகளும் நடைபெறும். அதே போன்று பூம்பு அந்த கல்லணை கல்லணை முக்கொம்பா முக்கொம்பு முக்கொம்பு பாலம் கிட்டத்தட்ட முடிகிற காலத்தில் 1 மாசத்துல முடிஞ்சிடும் முக்கொம்பு பாலம். ஏற்கனவே முடிஞ்சு அன்னைக்கே சொன்ன போய் பார்த்துட்டு 1 மாசத்துல முடிஞ்சிடும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரும் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆனா தண்ணி பாசனத்துக்கு எல்லாம் கிளீனா போகுது. நீண்ட காலமாக அரிஸ்டோ பாலம் என்று ஒரு பாலம் அங்க உங்களுக்கு நான் நினைவு ஓட்டேன், நீங்க நினைவு ஓட்டலாம். அரிஷ்ட பாலன்றது ரொம்ப நாளாக இருக்குது, அது முடியாமல். அது முடியாததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையில் சில இடங்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது அப்படியே கிடப்பில் இருந்தது. இப்போ நாங்கள் அமைச்சரான உடனே வீடியோ கான்ஃபரன்ஸில் நேரடியாக டிஃபென்ஸினுடைய சம்மந்தப்பட்ட அதிகாரியோட எங்கள் அதிகாரி பேச வச்சு அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மாநில அரசாங்கத்துடைய இடத்த தரோம் அல்லது அதுக்குரிய உரிய தொகையை தரும் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் 2 ஏதாவது ஒன்று நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம், உடனே நாங்கள் நிறைவேற்றி தரம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த கடிதத்தை எதிர்பார்த்துருக்குறோம். அந்த கடிதம் வந்த உடனேயே எல்லாம் நிலத்தை எடுத்து கொடுத்துருவோம், ஸ்டேட் கவர்மெண்ட் இடத்து கொடுத்துருவோம், பணம் கட்டால் பணத்தை கட்டிடுவோம், கூடி சீக்கிரத்தில் அந்த பாலமும் பயன்பாட்டுக்கு வர்றது பண்ணிக்கிறோம். அரிஸ்டோ பாலம் ஆட்சிக்கு வந்து 100 நாளே கூட முடியல. ஆனாலும் கூட இந்த துறையின் சார்பாக தரமான சாலை அமைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணங்கள். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்பொழுது இந்த ரோட் சேஃப்டி என்கிற அந்த அடிப்படையில் இதெல்லாம் பரவலாக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் வட்டார அளவில் இதெல்லாம் இந்த மோனாப்புலியாக ஏற்கனவே செஞ்சாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு பத்திரிகைலாம் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், இந்த மோனாப்புலியெலாம் இங்கே நடக்காது. இந்த ஆட்சியை பொறுத்தவர்களுக்கு பரவலாக தான் ஒப்பந்தாரர்களும் பணி செய்வார்கள். ஏன்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் சின்ன ஆக்சிடென்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அதுதான் இந்த ரோட் சேஃப்டி, அவங்க தான் அதில் தலையிடணும். அது வந்து பரவலாக ஆக்கப்பட்டு அது சிறப்பாக செய்யும் அந்த துறை. இல்லை அதான் சொல்லுறேன், அதாவது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு சர்க்கிள், இப்போ நான் இங்கே ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினேன், இது ஒரு சர்க்கிள், திருச்சி சர்க்கிள், மதுரை சர்க்கிள், திருநெல்வேலி சர்க்கிள், கோயம்புத்தூர் சர்க்கிள், திருப்பூர் சர்க்கிள், விழுப்புரம் சர்க்கிள், சென்னை சர்க்கிள், இப்படி சர்க்கிள். இந்த சர்க்கிள் அடிப்படையில் வந்து இனிமேல் வந்து பரவலாக ஒப்பந்ததாரெல்லாம் கூப்பிட்டு பேசி பண்ணணும்.
அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இனிமேல் டெண்டர்லாம் நடைபெறும். நன்றி, வணக்கம்.